ஹலோ மக்களே, தமிழக அரசோட பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை மாவட்டத்துக்கு அலுவலக உதவியாளர், நிரந்தர முழு நேர காவலர், தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லி மூன்று விதமான பதவிகளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் வசிப்பவர்கள் மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிரந்தர முழு நேர காவலரில் ஒரு வேகன்சி, தூய்மை பணியாளரில் ரெண்டு வேகன்சி, அலுவலக உதவியாளரில் ஆறு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பர்மனெண்ட்டான ஜாப் தான். லெவல் ஒன் சேலரி, அதாவது எயித்து குவாலிஃபிகேஷன் தான் லெவல் ஒன் சேலரி, 15,700 58,100 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன சுழற்சி முறையில் தான் நிரப்புவாங்க. இதில் பார்த்திங்கன்னா பொது போட்டிக்கும் வேகன்சி இருக்குது அப்படின்றனால எல்லா கம்யூனிட்டியுமே அப்ளை பண்ணலாம், எல்லா கம்யூனிட்டிக்குமே வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 37, பிசிஎம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்டுக்கு 32, ஓசி கேண்டிடேட்டுக்கு 32 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிசிஎம்பிசிக்கெலாம் ஒரு ரெண்டு ஏஜ் குறைச்சி தான் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக 34 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதில் 32 சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தால் போதும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் இதோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ஒட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே என்ன அனுப்பணுட்டுருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்னா ஆதார் கார்டு, இருப்பிட முகவரி, வயதுக்கான எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் கூட அனுப்பலாம், கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், இதோட நகல் எல்லாத்தையும் அனுப்பணுட்டுருக்காங்க. ஒரிஜினல் வந்து இன்டர்வியூ வைக்கிறப்ப சமர்ப்பித்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங்க்கு, அதாவது மூணு ஜாபுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். அப்படி பண்ணணுன்னா தனித்தனியாக என்னென்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ தனித்தனியாக அப்ளை பண்ணணும், தனித்தனியாக போஸ்ட் பண்ணணும். அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பொறியியல் மற்றும் புள்ளியியல் துறை, டிஎம்எஸ் வளாகம், தேனாம்பேட்டை, சென்னை 606 அப்படின்ற அட்ரஸ் தான் அப்ளை பண்ணணும். 5/12/2023 சாயந்தரம் 5:30 வந்து சேர்ந்துருக்கணுன்ருக்காங்க. அதனால் ஒரு நாள் முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நாளெலாம் உங்களுக்கு போஸ்டர் மூலமாக பின்னர் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விண்ணப்ப படிவம், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அனுப்பணும். என்னென்ன சான்றிதழ்லாம் இணைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிருங்க. இந்த இடத்துல 4 இடம் போட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டு போஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை அப்படியே பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பினாலே போதும். ஒரு நல்ல ஃபிக்ஸடான ஜாபாக இருக்கும். மேற்கொண்டு மற்ற மாவட்டங்களுக்கு இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறேன். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் TNPSC SSC ரயில்வேக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே ரெக்கார்டட் வீடியோஸாக எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். TNPSC எக்ஸாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரீசனிக்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ்லேயே இருக்கும். அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் PDFவே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டெஸ்ட் சீரீஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரியே எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், கான்ஸ்டபிள், ஜிடி எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி, GK தேவையான வீடியோ கிளாஸஸ் தமிழ் லாங்குவேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ்க்குமே கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி, GKக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் டெலகிராம் குரூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரயில்வேலேருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. RPF எக்ஸாம் பற்றின அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எஸ்எஸ்சிலையும் அடுத்து கான்ஸ்டபிள் GD நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் ரிலீஸ் செய்ய போகிறாங்க. அடுத்தடுத்து ஆனுவல் பிளானர் படி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. TNPSCலையும் அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போகுது. அதனால் நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக எல்லா எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம். ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்றதுனால உங்களால் எனி டைம் படிச்சிக்க முடியும். உங்களோட ஃப்ரீ டைமில் வீட்டிலேருந்தே கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.